Find the least number which is exactly divisible by 12, 15, 20 and 27. ஒரு நம்பர் இருக்குது, அந்த நம்பர் என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்டாக 12லேயும் டிவைட் ஆகணும், 15லேயும் டிவைட் ஆகணும், 20லேயும் டிவைட் ஆகணும், 27லேயும் டிவைட் ஆகணும். அந்த மாதிரி நிறைய நம்பர் இருக்கும் கண்டிப்பாக. எனக்கு வேண்டியது என்னென்னா, இந்த 12, 15, 20, 27 டிவைட் ஆகக்கூடிய மிக சிறிய என்னென்ன. இப்போ இதுக்கு பதில் வந்து 514 இருக்குன்னா, நீங்கள் 1018 எடுத்தால் 1080 கண்டிப்பாக 12 டிவைட் ஆகும், 15ல் ஆகும், 2027லலாம் 1080 டிவைட் ஆகும். ஆனால் எனக்கு வேண்டியது பெரிய நம்பர் கிடையாது. மாறாக என்னன்னா, பெரிய நம்பர்னால் அது சொல்லவே முடியாது, அது எங்கேயோ போயிட்டு நிற்கும். மல்டிப்புள்னா இன்ஃபினைட்டில் எங்கேயோ போகும், 1080 ஆகும். அதை மறுபடியும் நீங்கள் வந்து இன்டூ 2 போட்டால், 4 போட்டால், அது முடியாமல் போயினே இருக்கும். எனக்கு வேண்டியது அது இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய மிக சிறிய என்னென்ன. 12 டிவைட் ஆகணும், 50, 20, 27 ஆகலைனா ரொம்ப சிம்பிளாக எல்சிஎம் எடுத்தால் எனக்கு பதில் வந்துடுது. எல்சிஎம் எடுத்தால் நேரடியாக என்னது போட்டு ஃப்ராக்ஷன்ஸ் எடுக்கிறேன், வர்றதை வந்து மல்டிப்ளை பண்ணால் அந்த சாரி ஃப்ராக்ஷன்ஸை ஃபேக்டர்ஸ் எடுக்கிறேன், வர ஃபேக்டர்ஸை மல்டிப்ளை பண்ணால் 540 வருது, 540 தான் ஆன்சர். அப்படியும் இல்லை தான் இங்கே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் நான் நேரடியாக பார்க்குறேன். ஃபஸ்ட்டு 650 இருக்குது, அது ஃபேக்டர்ஸ் எடுத்தால் 540 எல்சிஎம் எடுக்கிறோம். இப்போ இங்கே ஒருவேளை உங்களுக்கு கன்ஃபியூஷன் வந்துடுச்சுன்னு வைங்க, என்ன கன்ஃபியூஷன், இதுக்கு வந்து எல்சிஎம் எடுப்பதா ஹெச்சிஎஃப் எடுப்பதா, லீஸ்ட்னு இருக்குது, லீஸ்ட் என்கிற ஒரே வார்த்தையை மட்டும் பார்த்து நம்ம என்ன முடிவெடுக்கக்கூடாது, கண்டிப்பாக எல்சிஎம் தான் அப்படின்னு வந்து முடிவெடுக்காதீங்க. அது பல இடத்துல க்வெஸ்டின் வேறு ஏதாவது ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருந்தானா நம்ம மாட்டிப்போம். இங்கே ஆப்ஷன்ஸ் பாருங்கள், ஆப்ஷன்ஸில் என்ன இருக்குது, 650, 520, 600, 540 எல்லாமே எப்படி போயிருக்குன்னா பெரிய நம்பராக இருக்குது. இதில் பெரிய நம்பர் 27, 27 விட பெரிய நம்பராக இருக்குது. நான் அது சொன்னேன், எப்பவுமே எல்சிஎம்மில் என்ன ஆகும்னா பெரிய நம்பருக்கு சமமாகவோ அல்லது பெரிய நம்பரை விட பெருசாக தான் போயிருக்கோம் அப்படின்னு சொன்னேன். அப்போ இங்கே எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாமே கீழே கொடுத்தது பெரிய நம்பரை விட பெருசு தான். அப்போ கண்ண மூடி நின்னா தான் எல்சிஎம் தான் அப்படின்னு எல்சிஎம் எடுத்துடலாம். எல்சிஎம் எடுத்தால் 520, ஒருவேளை ஹெச்சிஎஃப் எடுத்ததுனா 12 அல்லது 12 விட சிறிய வேல்யூ தான் வந்திருக்கும். பட் ஆப்ஷன்ஸில் அந்த மாதிரி எதுவும் இல்லை. அப்போ இந்த ஒரு ஐடியா வச்சு என்னது எல்சிஎம் தான் கண்டுபிடிச்சிட்டேன். ஒருவேளை ஆப்ஷன்ஸை வச்சே போகணும், எதுவுமே நான் வந்து பென்னு பென்சிலே தொடாமல் வந்து இந்த ப்ராப்ளம் பண்ணணும் அப்படின்னு வந்து முடிவு பண்ணால், ஃபஸ்ட் ஆப்ஷன் 650 இருக்குது. 650 12 டிவைட் ஆகுமா, சும்மா கொஞ்சம் பேசிக் மல்டிப்ளிகேஷன் டேபிள் வந்து தெரியுதுன்னா 600க்கு அடுத்தது 612, 624, 636, 648, 660 தான் வரும். 650 என்கிற நம்பர் என்ன ஆகாது, கண்டிப்பாக 12th டேபிளில் வரவே வராது, அதை அந்த இடத்துல கண்டிப்பாக வந்து ரிஜெக்ட் பண்ணி விட்டுடலாம். மறுபடியும் 520 இருக்குது, 12th டேபிள் எனக்கு தெரியும், 120, 240, 360, 480, 480க்கு அடுத்தபடியாக 492, 504 ப்ளஸ் 516 தான் இருக்குது. 516க்கு அடுத்தது 528ன்னு போகுது. 12th டேபிளில் 520 என்கிற நம்பரே இல்லை, அதுவும் என்னாவது அந்த இடத்துல ரிஜெக்டட், ஏ இல்லை பி இல்லை, கம்ப்ளீட்டாக ரிஜெக்ட் பண்ணிவிட்டேன். சிக்கு போகிறேன், சி வந்து கண்டிப்பாக 600 என்பது 12 டிவைட் ஆகும். 15th டேபிள் தெரிஞ்சால் 150, 300, 450, 600 அதுவும் இருக்குது. 20th டேபிளில் 200, 400, 600 வந்துடுச்சு. ஆனால் அடுத்த 27th டேபிளில் பார்க்கும்போது 27 × 10 = 270 × 20 போட்டால் 540 ப்ளஸ் 27 என்னாவது 540, 567, அடுத்தது 540 ப்ளஸ் 54 போட்டால் 594 இருக்குது. 594 ப்ளஸ் 27 வேறு எங்கேயோ தான் நம்பர் ஜம்ப் ஆகுது. 600 கண்டிப்பாக எங்கே கிடையாது, 27 உடைய டேபிளில் இல்லவே இல்லை, ரிஜெக்ட் பண்ணி விட்டுடலாம். கொஞ்சம் டேபிள்ஸ் தெரியுதுன்னா எல்லாத்தையும் இதெல்லாம் மைண்ட்லேயே போட்டுடலாம், உட்காந்து பென்னு அது இதுன்னு யூஸ் பண்ணுறதுக்கு. நேரடியாக இன்னும் பார்த்தா இங்கே 27 இருக்குது, இங்கே 54 இருக்குது. கொஞ்சம் நல்லா டேபிள் தெரிஞ்சால் எடுத்த உடனே எங்கே தான் போய் நிற்கணும்னா 27, இங்கே 54 இருக்குது. அப்போ இந்த 540 என்பது வந்து கண்டிப்பாக என்ன ஆகுது, 12 டிவைட் ஆகுதா, கண்டிப்பாக 12 டிவைட் ஆகிடும். 60, 60 இன்க்ரீஸ் பண்ணி போனால் 12 டிவைட் ஆகிடும். மறுபடியும் வந்து 15 டிவைட் ஆகுமா இல்லையா, 15 அது டிவைட் ஆகுது, 20 ஆகுது, 27 ஆகுது. ஆப்ஷன் என்னென்னா எக்ஸாக்டாக 540 தான் அப்படின்னு நேரடியாகவே என்ன பண்ண முடியும், இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணலாம். ஒரு ப்ராப்ளமுக்கு நிறைய ஐடியாஸ் வச்சுக்கோங்க. ஒருவேளை எக்ஸாமில் போயிட்டு ஒரு ஐடியா நமக்கு மறந்து போச்சு, மேற்கொண்டு ப்ரொசீட் பண்ண முடியலன்னா அடுத்த இன்னொரு ஆல்டர்னேட்டுக்கு வந்து அங்கே போயே ஆகணும். நமக்கு ஆல்டர்னேட் இன்னொரு வழி தெரியலை அப்படின்னா
நமக்கு பதில் அங்கே வராமல் போயிடும். நிறைய பாருங்கள், அதாவது ப்ராப்ளம்ஸை வச்சு ஒருவேளை அந்த ஆப்ஷன்ஸை வச்சு எப்படி போகிறது, எல்சிஎம்மா ஹெச்சிஎஃப்ஆன்னு வந்து முடிவு பண்ணுறது எப்படி, எவ்வளவு தெரியுதோ அதுக்கேற்றாற் போல் மார்க்கு. ப்ராக்டிஸ் நிறைய பண்ணுங்கள். அதுதான் டவுட் இல்லைல்ல, அடுத்தது பார்க்கலாமா? சார் பார்த்து